ഈ കീർത്തുകുട്ടി മണോവെ തേടി ഒരു നാൾ വരും. ഞാൻ വര വയ്ക്കും. ഈ ഡോറ ബുജ്ജിയെ നാ കയ്യിൽ വച്ച് കൊഞ്ഞു വിളയാടും. മനസ്സിലായോ? ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கல்கத்தா வியூவர்ஸ். இன்னைக்கு இப்போ சினிமா நியூஸில் ரெண்டு சூப்பர் டூப்பர் நியூஸ் வந்து பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் நியூஸ் நம்ம தலை பற்றின நியூஸ் தான் இல்லையா? தளபதி பற்றின நியூஸ். விஜய் பேர் மைக்கேல் எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு விமென்ஸ் ஃபுட்பால் பிளேயர் அந்த மாதிரி வந்துட்டு ட்ரெயினியா அவர் இருக்காரு. சோ எப்படா ரிலீஸ் பண்ணுவாங்க போஸ்டர் ஆகட்டும் பேர் ஆகட்டும் அப்படிங்கும் போதுதான் பொதுவாகவே இந்த விஜய் பிறந்தநாள் அன்னைக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். தெரியாகட்டும் மெட்ஸல் ஆகட்டும் இந்த மாதிரிலாம் வந்து விஜய் பிறந்த நாளைக்கு எக்ஸ்க்ளூசிவாக சொன்னாங்க. அதே மாதிரி இப்போ June 21 கம்மிங் விஜய் பர்த்டே தான், தளபதி பர்த்டே, அப்போ தான் டைட்டில் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்களாம். அது மட்டும் இல்லாமல் 4 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஆப்ஷன்ஸ்? ஆல்ரெடி எஞ்சி இது எஞ்சிக்கு அப்புறம் காப்பான் வச்சு இல்லையா, காப்பானுக்கு பண்ணாங்கல்ல, காப்பான் உயிர்ப்பான் மெய்ப்பான் இப்பெல்லாம் சொன்னாங்க. நம்மலாம் போட்டு எது வந்து சூப்பராக்குன்னு கேட்டாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ 4 பேர் வந்து வெளியிட்டிருக்காங்க. வெரி வெறித்தனம் மைக்கேல், கேப்டன் மைக்கேல், கேப்டன் மார்வல் மாதிரி இருக்கு கேப்டன் மைக்கேல். ஸோ இந்த நாளில் வந்து எந்த டைட்டில் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு வேறு ஏதாவது டைட்டில் வைக்கலாமோன்னு யோசிச்சேன். வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் ஆக்சுவலி இந்த டைட்டில்ஸ் எல்லாமே சோஷியல் மீடியாவில் இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி மக்களோட கருத்துக்கள், மக்களோட கழிப்புகள், ஓகேவா? ஆனால் வந்து வேறு தான் இன்னும் பெட்டராக ஒரு டைட்டில் இருக்குமோன்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டுச்சு. மைக்கேல் கூட நல்ல டைட்டில் தான் இல்லையா? கேப்டன் மைக்கேல் நல்லா தான் இருக்குது. ஆனால் வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம தளபதி படம் அப்படிங்கும் போது இன்னும் கொஞ்சம் வெறித்தனம், இன்னும் கொஞ்சம் மாசை வந்து கொஞ்சம் ஆட் பண்ணலாம். அப்புறம் தெரி இந்த மாதிரி ஏதாவது தெரிக்க விடும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த வெறி வெறித்தனம் மைக்கேல், கேப்டன் மைக்கேல் இதனால ஏதாச்சும் இருக்கும் நினைக்கிறீங்களா, இல்லை நீங்கள் ஏதாவது வச்சா சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ல தெரிவிச்சிருங்க. இதை தொடர்ந்து நெக்ஸ்ட் நியூஸ் என்ன தெரியுமா? விஜய் சார் வச்சு இப்போ ஆல்ரெடி இப்போ இந்த படம்லாம் முடிஞ்சிச்சு, தொடர்ந்து அடுத்து என்ன பண்ண போறாருன்னு ஒரு ஏக்கம். நிறையா பேர் போய் அப்ரோச் பண்ணிட்டாங்க. சிறுத்தை சிவா அப்ரோச் பண்ணாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பாண்டியராஜ் அப்ரோச் பண்ணாங்க. நான் கூட அப்ரோச் பண்ணேன், ஃபோட்டோ எடுக்கலாம் கொடுக்க முடியல. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய பேர் மாத்தி மாத்தி அப்ரோச் பண்ணிட்டே இருந்தாலும் விஜய் சாருக்குன்னு ஒரு இது இருக்கு இல்லையா? இந்த படம் பார்த்தா ஸ்பார்க் அடிக்கும், இந்த படம் கண்டிப்பா வேணும் இதாகும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இப்ப யார் வந்து ஓகே வாங்கியிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா லோகேஷ். ஆமா, லோகேஷ் யாரு சொல்லுங்க? மாநகரம் படத்தோட டைரக்டர் அவங்க. அது மட்டும் இல்லாமல் இப்ப வந்துட்டு கைதி அப்படிங்கிற பிலிம் கூட எடுத்துட்டு இருக்காரு. இது தொடர்ந்து என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்கள்ட்ட போய் பேச்சுவார்த்தைகள் நடத்தி ஒரு ஓகே சொல்லிட்டதாகவும் தகவல் வந்திருக்கு. ஸோ மாநகரம் ஆகட்டும் கைதி ஆகட்டும் ரெண்டுமே ஒரு நல்ல பிலிம் கண்டிப்பா. ஸோ இவருக்கு கதை எழுதும் போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு எழுதியிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ லோகேஷோட இயக்கத்துல விஜய் வந்து நெக்ஸ்ட் படம் பண்ணா எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல தெரிவிச்சிருங்க. இல்ல சிறுத்தை சிவா, சங்கர், லோகேஷ், பாண்டியராஜ் இவங்க எல்லாருமே கதை சொல்லியிருக்காங்க. யார் இயக்கத்துல விஜய் காம்போல வந்தா சூப்பரா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல தெரிவிச்சிருங்க. அது மட்டும் இல்லாமல் ஆக்சுவலி விஜய் சாருக்குன்னு சொல்ல இந்த பர்த்டே வர வரதுனால இன்னொரு விஷயமும் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 50 days டு கோ ஃபார் தளபதி பர்த்டேன்ற மாதிரி இப்போ வந்து டேஸ் நெருங்கிட்டே அக்கா அர்த்தி இருக்கா, ஏன்னா அவங்களோட ஏஜ் எவ்வளவோ அவ்வளோ ஸ்டேட்டஸ் போடுவான். ஓ மை காட், 40, 41 போட்டுட்டு இருக்கா. ஸோ இந்த மாதிரி வந்து வீரமான வெறியான விஜய் ஃபேன்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இப்போலேருந்தே நீங்கள் பர்த்டே செலிப்ரேஷனுக்கு கவர்ந்து ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அண்ட் வந்து செம்மையாக செலிப்ரேட் பண்ணுங்க. அண்ட் இங்கே கீழே போயிட்டு எத்தனை டேஸ் இருக்கோ அத்தனை டேஸ் டு கோ ஃபார் தளபதி பர்த்டேன்னு சொல்லி நீங்களும் ஷேர் அந்த ஹேஷ்டேக் ட்ரெயின் பண்ணுங்க. எஸ் இப்போ நியூஸ் உங்களுக்கு பிடிச்ச மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அந்த தளபதி வேரியன்ஸ் எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் தட்டி விட்டுருங்க. அப்படியே மறக்காம ஷேர் பண்ணுங்க. டாடா பாபா, டேக் கேர், ஃப்ரெண்ட்ஸ் ஸ்வாதி கிருஷ்ணன் அண்ட் விமன்.